நேற்று தூத்துக்குடியில் நடந்திருக்க துப்பாக்கி சூடு 9 பேர் சுட்டு போயிட்டாங்க, 11 பேர் சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்க கும்பல பிள்ளைங்க மாதிரி சுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு தெரியல. சுட ஆர்டர் கொடுத்தவன் யாரு? ஓகே கொடுத்துட்டான். சுட்டிய நாயை அறிவு கட்ட நாயே, உனக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல, கொண்டாட்டி இருக்குல்ல, சுட்டிய நேராக நேராக பார்த்து பார்த்து குறி பார்த்து சுடுற ஏறிங்கிட்டு, பஸ் மேலே ஏறிங்கிட்டு குறி பார்த்து சுடுற. உனக்கு அறிவு இல்லை, நீ மனுஷன் தானே, சோறு தானே திங்கிற, வேறு ஏதாவது திங்கிறியா? சோறு தானே திங்கிற, கவர்மெண்ட் காசு கொடுத்தா கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சுட்டு கொண்டுருவியா? நல்லா எண்ணி வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு தூத்துக்குடியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, ஒரு 3 பேரை சுட்டு கொள்ளுன்னு சொல்லுவோம், கொண்டாட்டி பிள்ளையில சுட்டு கொள்ளுன்னு சொல்லிடுவியா? சொல்லு கொண்டுடுவியா? கொண்டுட்டியே இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த பழியை நீ எங்கே போய் தீர்த்துக்க போகிற? அவன் எனக்கு ஆர்டர் கொடுத்தா நான் சுட்டேன். நாளைக்கு உனக்கு பதவி உயர் கொடுப்பாங்க, உயர் வாங்கிக்க, போய் நின்று ஸ்டெர்லைட்டு மூட வேணாம், அவங்களுக்கு ஆதரவாகவே நின்று. எவனோ ஒருத்தன் லண்டனில் உட்காந்துருக்கான், அவன் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்காக இங்கே உள்ளவனும் சுட்டு கொண்டு உன்னையெல்லாம் எங்கே கொண்டு என்ன செய்கிறது? நீ எல்லாம் மனுஷன் தானே, உண்மையிலேயே நல்ல மனுஷனுக்கு பிறந்தவனா? எனக்கு தெரியல உண்மையிலே. ஆனால் நீ இந்த சுட்டல்ல சுட்டுட்டு அப்படி கம்பீரமாக நெஞ்ச நிமிஷிட்டு வர மாதிரி வந்தல்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் கண்டிப்பாக நீ சொல்லியே ஆகும், வெயிட் பண்ணிடு. ஆனால் இதுக்கு காரணமான எல்லாரும் இந்த விஷயத்துக்கு ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும், சொல்லி தீரணும், கண்டிப்பாக சொல்லி தீரணும். தப்பிக்கவே முடியாது. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் செருப்பை கரட்டி அடிக்கணும், எல்லா நாய்களுக்கும், எல்லா நாய்களுக்கும். முதலமைச்சர் அவர் முதலமைச்சர், அவருக்கு முதலமைச்சர் என்னன்னு முதல்ல அவருக்கே தெரியல, அவர் என்ன பதவியில் இருக்காருன்னு தெரியல. அவரை எம்எஸ்எல்சி எடுத்துக்கு நம்ம எல்லாம் அந்த அளவுக்குன்னு நாங்கள் தரந்தாழ்ந்து போயிடலை. ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. என்ன 18 சிறப்பு ஒன்று குளிச்சாங்க, அதையே நம்ம சீரணிக்க முடியாமல் செஞ்சிருக்கீங்க. கரெக்டாக அதே மாதத்தில் அடுத்த 4 கழித்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க, பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க, நல்லா தெரியும். செய்யுங்க, எல்லா பிளானும் எல்லா நேரத்தையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வரலாற்றோடு திருப்பி பாரு, ஒரு இடத்துல சரிக்கு விழுவுற அந்த நிமிஷம் உன்னால அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு நிற்கவே முடியாது. பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க.